என் பெயர் ஆதரேஷ். நான் வேலம்மாள் போதி வளாகத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த புத்தகத்திலேயே எனக்கு மிக பிடித்த புத்தகம் அக்னி சிறகுகள் புத்தகம். கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்த ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதை தான் இந்த அக்னி சிறகுகள் புத்தகம். இதில் தன்னுடைய சிறு வயது முதல் தான் செய்த ஆராய்ச்சிகள் வரை தனக்கு கிடைத்த அனைத்து அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், பொருளாதார அறிஞர், குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், சிறந்த ஆசிரியர் போன்ற பல முகங்களை கொண்டவர். எஸ் செல்வி உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றிய இவர் இதன் மூலம் முதன் முதலாக ரோகிணி செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்தார். இந்த செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதன் மூலம் இந்தியாவும் விண்வெளித்துறையில் காலடி எடுத்து வைத்து வரலாறு படைத்தது. இவரது தலைமையின் கீழ் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டதை அடுத்து இந்திய ஏவுகணை நாயகன் என அழைக்கப்பட்டார். விண்வெளி வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்ததுதான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, ராமானுஜன் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றும் தன்னடக்கத்துடன் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர். நாம் அனைவரும் நமக்குள்ளே ஒரு தெய்வீக அக்னியுடன் தான் பிறந்திருக்கிறோம். அந்த அக்னியை கொழுந்துவிட வைத்து அதன் பொன்னொழியை இந்த உலகில் பரப்புவதற்காக முனைவது நமது கடமை என்பது அவருடைய கூற்று. சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாம் அவ்வளவுதான் என்று எண்ணி கவலைப்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தித்து கடந்து சாதித்து வந்திருக்கிறார் நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நன்றி.